வணக்கம், வெல்கம் டு சௌமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சௌமி குக்கரியில் ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவி அண்ட் ரைஸை வச்சு அட்டகாசமான சுவையில் வீட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன தக்காளி பழத்தை நல்லா தண்ணியில் அலசிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூனி எல்லா ஸ்பைசஸையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கிய தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிறலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாலாம் கரிஞ்சிடாமல் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க, இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். ஓரளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க சிக்கன் கிரேவி இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு சிக்கன் கிரேவி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா கூட சிக்கன் கிரேவி நல்லா கலந்துக்கிற மாதிரி பரட்டி விட்டுறலாம். இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்மகிட்ட இருக்க ரைஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சிக்கன் கிரேவி மசாலா கூட ரைஸ் நல்லா கலந்துக்கிற மாதிரி பரட்டி விட்டு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம சேர்த்த சாதம் எல்லாமே மசாலா கூட நல்லா கலந்து சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. கடைசியில் மேலாக கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. வீட்டில் இருக்க மீதமான சிக்கன் கிரேவி அண்ட் ரைஸை வச்சு அட்டகாசமான சுவையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயார் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சௌமி குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.